வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். கிளாஸ் ஆனியன், எ நைஃப்ஸ் அவுட் மர்டர் மிஸ்ட்ரி, இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நைஃப்ஸ் அவுட் படம் வந்திருந்து அதோட ரிவ்யூவும் நம்ம பார்த்துருந்தோம். அதோட சீக்வல் தான் இது. மேபி இன்னும் செவரல் சீக்வல்ஸும் ஐ திங்க் இந்த டைரக்டர் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்றைக்கி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வீக்குக்கு மட்டும் ஒரு லிமிட்டெட் ரிலீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதில் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஸ்க்ரீனில் தியேட்டரில் உட்காந்துருக்கும்போது அந்த நெட்ஃப்ளிக்ஸோட அந்த எண் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆஹா, என்னடா இது, வீட்டில் டிவி பார்க்குற மாதிரி இருந்தது, பட் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ண, தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மொதல் படம் நான் தியேட்டரில் பார்த்தது. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 படம் அந்த மாதிரி லிமிட்டெட் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தில் வந்து டேனியல் கிரேக், எட்வர்ட் நார்டன், அப்புறமா வந்து டேவ் பட்டிஸ்டா, அப்புறம் கேட் ஹட்சன், இன்னும் ஒரு 5-6 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பில்லியனர் ஒருத்தர் இருக்கான், மைல்ஸ் அப்படின்ட்டு. அவன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பார்ட்டி மாதிரி ஒரு வீக்கெண்டை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றான். இது வந்து லாக்டவுன் பீரியடில் நடக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு தனியாக ஏதோ ஒரு இடத்துல, ஒரு கிரீஸில் வந்து ஒரு ஐலாண்டு, அவனோட ஒரு ப்ரைவேட் ஐலாண்டு, அந்த இடத்துக்கு வந்து இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்றான். அங்கே வந்து அவனோட மர்டரே அவன் பிளான் பண்ணியிருக்கான், ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி. ஸோ அந்த மர்டர் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூப்பிடுறான். பட் இந்த விளையாட்டு வினையாடுற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு நிஜம் மர்டரே வந்து நிகழ்ந்துடுது. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதை. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்க்கும்படியாக இருந்தது இந்த படம். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த மூவியுமே வந்து அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது. டைலாக் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், இந்த படம் இந்த நடந்த அந்த ஒரு இடமே ஆகட்டும், இந்த ஈவெண்டோ அது ஒரு ஐலாண்ட் அப்படின்னாலும், அது ஒரு இந்த கிளாஸ் ஆனியன் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் நிறைய அந்த கண்ணாடியால் நிரம்பின விஷயங்களாக நிறைய இருக்கும். ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கு அப்படிங்கிறதாகட்டும், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்குன்னு ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணும்படியாக இருந்தது. சில இடங்கள்லாம் வந்து இந்த ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பேன், இந்த காமெடிலாம் வந்து ஹேங்கிற அளவுக்கு தான் சிரிக்கிற மாதிரி இருக்கும்னு. பட் இந்த படத்தில் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்குமே வந்து சில இடங்கள்லாம் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. தனியாக இந்த காமெடின்னு துண்டாக ஒரு இது இல்லாமல் அப்படியே இந்த கதையோடு ஒட்டி தான் வரும். பட் அவ்வளோ சுவாரஸ்யமாக ரசித்து என்ஜாய் பண்ணும்படியாக இருந்தது. ஜென்ரலாக இந்த இது வரைக்கும் ரீசெண்டாக நிறைய நைஃப்ஸ் அவுட் உட்பட சில மர்டர் மிஸ்ட்ரி படம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா சம் மூவிஸ் பழைய மூவிஸ் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்ததுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் இருக்குது. மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு அந்த படம் பேர், ஜெனிஃபர் ஆனிஸ்டன் நடித்தது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மர்டர் நடந்துடும், அது யார் பண்ணுவாங்கன்ட்டு அப்புறம் நமக்கு கொஞ்சம் பேர் இருக்கும், இவன் தான் பண்ணியிருப்பான், அவன் தான் பண்ணியிருப்பான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் உங்கள் கண்ணுக்கே காட்டாத ஒருத்தன் அப்படின்னு ஒருத்தனை காட்டுவாங்க. பட் இந்த ஒரு ஜான்ரா வந்து எப்பவுமே கொஞ்சம் சலிப்பு தட்டாத ஒரு கதை. இந்த மர்டர் மிஸ்ட்ரி ஆகட்டும், அப்புறம் கோர்ட் ரூம் ட்ராமா, இதெல்லாம் எப்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படமுமே வந்து ரொம்ப வந்து இவனோ அவனோ அப்படின்லாம் நம்மளை யோசிக்க வைக்காமல் படத்தை வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண வச்சுது. கடைசியில் ஓ இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து கொண்டு போய் முடிஞ்சுது. நல்லாவே வந்து சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பல விஷயங்கள் புதுசாக இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை இந்த படம் நீங்கள் இருக்கிற கண்ட்ரியில், ஊரில், நம்ம இந்தியாவில் இது வந்து தியேட்டர்லேயே விட்டாங்க அப்படின்னா, இது வந்து மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஐ திங்க் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் கிளாஸ் ஆனியன். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ரிவ்யூ பெட்டிக்கு இப்போ தான் நீங்கள் மொதல் தடவை வந்திருக்கீங்கன்னா, வெல்கம் டு தி கிரிகாலன் ஷோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. அடுத்து பல ரிவ்யூக்களில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.